சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் மைனஸ் 1869 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஐயை பொறுத்த வரைக்கும், ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னாலே ஒரு நாலு கண்டிஷன்ஸ் தெரியும், என்னென்ன? ஐனா ஐ, ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன், ஐ க்யூப்னா மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோர்னா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ஒன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ பவர் ஃபோரோட மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல பவரில் இருக்க 1948 ஃபோரோட டிவைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பவரில் எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை எதில் தான் நம்ம டிவைட் பண்ணோம், ஃபோரால் மட்டும்தான் டிவைட் பண்ணோம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபோரால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஜார் எவ்வளோ 16, ஸோ பேலன்ஸ் 3, 34 34 அப்படிங்கிறப்ப 6 ஃபோர் ஜார் 24, 7 ஃபோர் ஜார் 28, 8 ஃபோர் ஜார் எவ்வளோ 32, பேலன்ஸ் 2, 7 ஃபோர் ஜார் எவ்வளோ 28, ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது 4 × 487 தான் 1948. அப்போ ஐ பவர் 4 × 1987, ஓகேவா? ஸோ மைனஸ் ஐ பவர், இப்போ என்ன இருக்க பவரில் மைனஸ் 1869 இருக்கா? ஸோ அப்போ 1869 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோரோட மல்டிபிள்ஸ்னு எழுத போகிறோம், ஓகேவா? ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா 1869 ஃபோர் டேபிளில் ஃபோர் ஃபோர் ஜார் எவ்வளோ 16, ஸோ பேலன்ஸ் 2, 26 வர வரைக்கும், 26 வர வரைக்கும் அப்படின்னா 7 ஃபோர் ஜார் 24, 7 ஃபோர் ஜார் 28, அப்போ 6 ஃபோர் ஜார் எவ்வளோ 6 ஃபோர் ஜார் 24, ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 2, 29, அப்போ 7 ஃபோர் ஜார் எவ்வளோ 28, ஓகேவா? ஸோ பேலன்ஸ் வந்துட்டு என்னது ரிமைண்டர் வந்துட்டு 1, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 467 + 1, ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர், அதாவது மைனஸ் 1869 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மைனஸ் காமன். ஸோ அப்போ இது வந்துட்டு ஐ பவர் 4 அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ வந்துட்டு என்னது 1, ஓகேவா? அப்போ 1 மைனஸ் ஐ பவர், ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 வந்துட்டு என்ன ஆகிடும், இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து எழுதிக்கிறோம், ஓகேவா? ஸோ மைனஸ் 4 × 467 × i-1, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் பிரித்து எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா இது இதோட ரிமைண்டர் ப்ளஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன்னா ஆட் பண்ணிக்குவோமா பவர், அது மாதிரி தான் இப்போ அடிஷன் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்துமே மல்டிப்ளிகேஷன். ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம், ஓகேவா? ஸோ 1 − i-4 நம்ம என்ன சொல்லிட்டோம், 1 அப்படின்னு சொல்லிட்டோமா? ஸோ இது வந்துட்டு என்னது ஐ பவர் மைனஸ் 1 × i-4 வேல்யூ 1, 1 − 1 அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐ பவர் மைனஸ் 1, ஓகேவா? ஸோ மைனஸ் 1 அப்படின்னா என்ன மீனிங், 1 / i இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்காக. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது, 1 − 1 / i அப்படின்னு இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், எதால் அப்படின்னா ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 × i·i / i² வேல்யூ என்னது மைனஸ் 1. அப்போ −×−, என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா? டிவைடட் பையில் 1 இருந்தால் அது கணக்கு கிடையாதா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 1 + i அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோன்னு?